ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் செய்யக்கூடிய ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம். இப்போ பெரும்பாலான குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் இந்த சத்து மாவு அரைச்சிருப்பீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு, பொட்டுக்கடலை, கம்பு, சோளம், அந்த நவதானியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாவோட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, தேங்காய் பூத்துருவல், ஒரு 10 ஏலக்காய். இந்த ஏலக்காவை இப்போ லைட்டாக, அதாவது மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி இந்த மாவில் போட்டு, இந்த எல்லா திங்ஸையும் மாவில் போட்டு கொஞ்சம் கெட்டி பதத்தில் பிசைஞ்சு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு பிடிக்கோலை கட்ட மாதிரி எடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்களை ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாவு ஆட் பண்ணியாச்சு, அடுத்து தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை அளவு ஆட் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ அதை நம்ம டைட்டாக கொஞ்சம், அதாவது கோதுமை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து இட்லி குக்கரில் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம பிடிக்கொள்ள கட்ட மாதிரி பிடிச்சி இட்லி குக்கரில் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சேஃப் பண்ணி இட்லி குக்கரில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம செஞ்ச கொழக்கட்டை ரெடியாகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ப்ளஸ் விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான நேரத்தில், அதாவது ஒரு 10 மினிட்ஸ், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு, ஒரு 10 மினிட்ஸில் வேகமாகவே செஞ்சிடலாம். பாருங்கள், மறக்காமல் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.